தெரிஞ்சோ தெரியாமலையோ இவர் உருவாக்குன அந்த வீடியோ நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து இவரோட வீடியோஸ் வந்து எல்லா இடத்துலயும் போய் பரவி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அருணாச்சலம் படம் மட்டும்தான் வீட்டுல ஓடும், காலை சாப்பாட்டுக்கு அருணாச்சலம், மதியான சாப்பாட்டுக்கு அருணாச்சலம், பாருங்க பாரு ரஜினி யாரா இருப்பாரு ஆறா இருப்பாரு எங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுடுவாங்க. இந்த மாதிரி லாரன் சார் வந்துட்டு உங்க எடிட் பார்த்தாரு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. வெரி குட், சூப்பரா பண்றா, வெரி குடா, நல்லா பண்றீங்களே, எப்படி அந்த வீடியோ எல்லாம் எப்படி சேர்க்கறீங்க, நம்மளே பாக்குற பிரமிப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ஃபேமிலி வீட்டுக்கு. தலைவரை எப்படி மீட் பண்ணீங்க, அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு, அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியல. ஒரு கார்ல ஒருத்தவங்க இறங்குறாங்க வெள்ள முடி பின்னாடி மாட்டாங்க. அடிக்கே வந்து போட்டுட்டாங்க டேக்லாம் ஊபிஸ் எனும் நாய்கள்னு சொல்லிட்டு அவங்க குலைக்கிறாங்க போல. கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். உலகெங்கும் இருந்து நம்ம எஸ்ஆர்எஃப்சி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன் அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். ஸோ நம்மளுடைய இந்த சேனல்ல நம்ம நடத்துற ஷோ தான் ரஜினி ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஷோ மாதம் நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ நேர்காணல் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபர் கூட நம்ம வந்து பேச போறோம். இப்போ நம்ம ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்க அப்படின்னா இவரை தெரியாம இருக்காது. அதே சமயம் நம்ம தலைவர் ஃபேன்ஸ் யாராவது வாட்ஸ்அப்ல வந்து நம்ம தலைவருடைய வீடியோஸ் ஏதாவது நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ இவர் உருவாக்குன அந்த வீடியோ நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து இவரோட வீடியோஸ் வந்து எல்லா இடத்துலயும் போய் பரவி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சூப்பரா அந்த வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவர் தான் மது எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நபர் மதுபாலன் அவர்கள், அவர் தான் நம்ம இன்னைக்கு வந்து சந்திக்க போறோம். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வந்து கேட்கலாம். தலைவரோட படத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, தலைவரை மீட் பண்ணிருக்காரு, தலைவர்கிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்காரு, அதுக்கு மேல தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு வீடியோ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரை தான் நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம வந்து கேட்க போறோம். வணக்கம் மதுபாலன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முகமது ப்ரோ, நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க. எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா வீட்டுலதான் போய்கிட்டு இருக்கு, கொரோனா ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் இருக்கும். சரி தலைவருக்கு நம்மளா வீட்டுல நம்ம ரூம்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதனால எடுத்து மூலமா ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஆக்சுவலி தலைவர் ஃபேன்ஸ் தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு எனக்கு கிடைச்சது அவரோட ஆசீர்வாதம் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் அந்த ஆண்டனோட ஆசீர்வாதம் மாதிரி தலைவரோட ஆசீர்வாதம், ஏன்னா காண்டவர் வந்து தலைவர் தான், கண் கண்ட தெய்வம் அவர் தான். எனக்கு என் அப்பா அம்மா அதான் மாதா பிதா தலைவர், அந்த ஒரு வரிசையில தான் வந்துட்டு தலைவர் இருக்காரு. என் பூஜை ரூம்ல வந்துட்டு தலைவரை வச்சுட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா தலைவர் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பாண்டு, எனக்கு ஒரு பர்சனலான ஒரு விஷயம், அதாவது தலைவர் வந்துட்டு அவ்வளவு தூரம் எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு எல்லா விஷயத்துலயுமே. இப்போ நீங்க எனக்கு கிடைச்சது கூட, நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்சியலான ஆளெலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு பேஷனேட்டா சரி ஆக்டிங் பேஷனேட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். ஆனால் வந்துட்டு தலைவர் மூலமா நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த உறவுல முகமது வந்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க சொல்லும் போது வந்து தலைவருக்கு நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலா ரஜினி ஃபேன்ஸ் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இமேஜின் பண்ற அளவுக்கு இருக்காது. ஆனா உங்க வீடியோஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
பார்த்தா கண்டிப்பா வந்து ரஜினி ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கும் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் புல்லரி போற மாதிரி அந்த எடிட்டிங் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா எல்லா தலைவர் ஃபேன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க. இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்புறம் அந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலா இந்த லாக்டவுன்ல தான் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிங்களா வீடியோஸ்லாம், இல்ல முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்துட்டு எனக்கு எனக்கு ஆக்சுவலி நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எப்படி ஆரம்பிச்சிச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், என் கூட துணையா இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, முதல் விஷயம் வந்துட்டு அருணாச்சலம் படம். சின்ன வயசுல இருந்து, சின்ன வயசுல நான் வளர்ந்ததுக்கான காரணமே வந்துட்டு, ஏன்னா வீட்டுல வந்துட்டு பெரிய வசதி இல்லை. அப்போ வந்துட்டு திருட்டு கேபிள் கனெக்ஷன் வந்துட்டு கொடுத்து, இல்லை எனக்கு சரியா நீங்க ஆகல திருட்டு விசிறி ஆகும் இடத்துல அருணாச்சலம் படம் மட்டும்தான் வீட்டுல ஓடும். கால சாப்பாட்டுக்கு அருணாச்சலம், மதியான சாப்பாட்டுக்கு அருணாச்சலம், இங்க பாரு அங்க பாரு ரஜினி யாரா இருப்பாரு ஆறா இருப்பாரு எங்க அம்மா அப்படி சொல்லி சொல்லி ஊட்டிடுவாங்க. அப்ப ஆரம்பிச்சதுன்னா அப்போ அந்த இதுல ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து நான் காலேஜ் போக அவர் நமக்கு வந்துட்டு எப்படி ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் தலைவர் தான் என் கூட இருப்பாரு. இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்லாம் டக்குன்னு ஒரு ஸ்பீச் எடுத்து பார்ப்பேன், எனக்கு விஷயம் தோணும். இப்போ வந்துட்டு நிறைய எடிட் பண்றாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி வச்சா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல நம்ம அப்படி வச்சா நல்லா இருக்குமே, இப்படி வச்சா நல்லா அது ரீச் ஆகுமே அப்படி இப்படின்னு தோணுச்சு. தோணுனப்பதான் இந்த இடத்துல வந்துட்டு நான் முக்கியமா நான் சொல்லிக்கணும், எனக்கு காட் ஃபாதர் எடிட்ல வந்துட்டு ஒரு காட் ஃபாதர் இருக்காரு, ராணா ஆஷிஷ் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, ராணா ஆஷிஷ் எடிட்ஸ்னு சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. அந்த அண்ணா எடிட்ஸ் தான் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிறப்போ, 4 வருஷம் நான் காலேஜ் படிக்கிறப்போ அந்த அண்ணா எடிட் தான் பகவத்கீதை. நீங்க என்னோட எடிட் சொல்றீங்களா, அவர் எடிட் நீங்க பாத்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க எடிட் வந்துட்டு அப்படி செம்மதா இருக்கு. அவரு தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. அதாவது வார்த்தையில சொல்லி கொடுக்கலனாலும் எடிட் தான் இப்படி பண்ணலாம், சும்மா சினிமாட்டிக்கா நம்ம பண்ண தேவையில்ல, அதுல ஒரு விஷயம் வச்சு அதுல ஒரு ரியாலிட்டி கலந்து அப்படின்னு பண்ணலாம். அதே இது இன்னொரு விஷயம் வந்துட்டு எல்லா மனுஷனுக்கும் இது பொருந்தாது, ஆனா தலைவருக்கு இது சாத்தியம். அதாவது நட்புக்கும் நம்ம தலைவர் ஒரு உதாரணம், குடும்ப தலைவனுக்கும் நம்ம தலைவர் ஒரு உதாரணம், ரசிகனின் தலைவனுக்கும் நம்ம தலைவர் ஒரு உதாரணம். இந்த மாதிரி எல்லா விதமான கேட்டகரியிலையும், ஒரு துன்பமா இருக்கட்டும் இன்பமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம தலைவர் வந்து நம்ம ஒப்பிட்டு பாத்துக்க முடியும். நம்மள நம்மளே வந்துட்டு கனெக்ட் பண்ணி பர்சன் கனெக்ட் பண்ணி பாத்துக்க முடியுங்கிற ஒரு இது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டு அது இருக்கும். ஸோ வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, அடோப் பிரீமியர் ப்ரோன்னு சொல்லிட்டு வருது, நான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல. நம்ம தம்பி ஒருத்தர் வந்துட்டு அந்த கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு வந்த பையன், நான் கேட்டேன் தம்பி சொல்லி கொடுறா எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்துட்டு காலில் ஏதோ எண்ணெயை ஊற்றுற மாதிரி சொல்லி கொடுத்து சொங்கின்னு ஓடி போயிட்டான். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல பேசிக்கலாம் அந்த தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து நான் பேசிக்க வந்துட்டு யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்பயும் வந்துட்டு பிகினர் தான் நான். ஏதோ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரைட் ஓகே எனக்கே 2-3 விஷயங்கள் அதர் ஹீரோஸ்க்கு நான் பண்ணி பார்த்தேன். பட் தலைவருக்கு பண்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்துட்டு எனக்கு பண்றப்ப கூட எனக்கு கிடைக்கல, அவருக்கு பண்றப்ப வந்த அந்த சாட்டிஸ்பாக்சன். சோ அதனால முழு மூச்சா வந்துட்டு என்னோட ரூம்குள்ள வந்துட்டு நான் உட்காந்து எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு நான் சிஸ்டம்ல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஆக்சுவலி ஒரு எடிட் பண்றதுக்கு 3 நாள் எடுத்துக்கோ, சும்மா ஏனாலும் பண்ணாம அந்த கிளிப்பை உட்காந்து தேடுவேன். எங்க சிஸ்டம் வந்துட்டு 4 TB மெமரி இருக்கு, ஹார்ட் டிஸ்க் மெமரி, அதுல 3 TB 3.5 TB வந்து தலைவர் மட்டுமே நிறைஞ்சிருப்பாரு. அவரோட பழைய வீடியோஸ், அவர் ஃபங்க்ஷன் வீடியோஸ், இன்டர்வியூ வீடியோஸ் அத்தனை இதுவும் HD வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு HD வந்துட்டு தேடி வந்துட்டு புடிச்சு வச்சுக்கிறேன் ப்ரோ. இது எனக்கு ஒரு அந்நேரம் இப்ப நான் சோகமா இருந்தேன்னா, இல்ல எங்கேயோ ஒரு பிட்ரேயல் நான் வாங்கிட்டேன்னா, அது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், தலைவரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆறாவ நான் பார்த்து நான் எனக்குள்ள அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் இப்படிதான் உருவாச்சு என்னோட எடிட்டு. கொஞ்சம் லென்த்தா பேசுறேன்னா அதெல்லாம் இல்ல ப்ரோ. சோ ரைட், இன்னொன்னு கேக்கணும்னு நினைச்சேன், நீங்க வந்து நிறைய எடிட் எல்லாம் பண்றீங்க, சாட்டிஸ்பாக்சன் சரிங்களா, ஏதாவது தலைவர் ஃபேன் உங்களை வந்து கால் பண்ணி ப்ரோ சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படி ஏதாவது வாழ்த்துக்கள் சொன்னாங்களா? சேம் தலைவர் உங்களோட எடிட் ஏதாவது பார்த்தது ஏதாவது தெரிஞ்சா ஏதாவது? ப்ரோ ஆக்சுவலி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, ஆனா அந்த 4 பேர் 4 விதமா பேசுறது எனக்கு நல்லா இருந்துச்சு. உண்மை சொல்லணும்னா ஆக்சுவலி கண் கூட பார்த்ததுன்னா வந்துட்டு சௌந்தர்யா அக்கா வந்துட்டு கோச்சரியானுக்கு ஒரு எடிட் பண்ணியிருந்தேன், கோச்சரியான் பாட்டு வச்சு எடிட் பண்ணியிருந்தேன். அந்த எடிட் பண்றப்போ சௌந்தர்யா அக்கா பார்த்து நம்ம எடிட் பார்த்துட்டு ட்ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அதை நான் ட்விட்டர்ல நான் இல்லை, ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ட்விட்டர் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால ட்விட்டர் பக்கம் நான் வரதில்லை. கொஞ்ச நாளாக வந்து ட்விட்டர் பக்கமே வரதில்ல, இப்போதான் ரீசெண்டாக வந்து ட்விட்டர் பக்கம் வந்தேன். நம்ம பேஜ் பேரை வச்சு மதுவடிச்சுன்னு சொல்லிட்டு வச்சு வந்தேன். சௌந்தர்யா அக்கா வந்துட்டு நம்ம எடிட்டை வந்துட்டு ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, அது வேற ஒரு பேஜ் மூலமாக வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு துபாயில வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஹோட்டல் இருக்கும் தெரியுமா பிரதர், ரஜினிகாந்த் 24/7 அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் வந்துட்டு சவிதா அம்மானு அவங்க வந்துட்டு சத்தியமா அவங்க நீங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு
ஏன்னா நான்லாம் ஏதோ மூலையில இருக்கிற ஒரு பையன், என்னைய கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்மளோட எடிட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னை பேச வைக்கிறது அதுக்குன்னு ஒரு பெரிய மனசு வரும். அதுக்கு நான் வந்துட்டு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்களால பண்ண முடியல, நீங்க பண்றீங்கன்னு சொல்லிதான் நாங்க உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணி இதெல்லாம் வச்சு கேட்டு இருக்கோம். சரிங்களா, சூப்பரா பண்றீங்க. மூலையில இருக்கிற அதெல்லாம் எதுக்கு, சூப்பரா பண்றீங்க. சரிங்களா, சொல்லுங்க, நீங்க சொல்ல கண்டிப்பா பண்ணுங்க. சவிதா அம்மா வந்துட்டு அவங்க ஆக்சுவலி ஹோட்டல் ஓனரு, அவங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஹோட்டலுக்கு ஒரு எடிட் பண்ணுங்க, எங்க ஹோட்டலுக்கு ஒரு ஆட் மாதிரி பண்ணுங்க. அப்புறம் என்னோட எடிட்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப பிடிச்சி போய் எங்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி அவங்க வயசுக்கு இறங்கி வந்து எங்க கூட உங்களை மாதிரி வந்து ஒரு லைவ் சாட் ஒன்று பண்ணாங்க. அதெல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி தலைவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு சுப்பையான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்களாம்ல, அந்த சார் வந்துட்டு பாத்துட்டு எடிட் சூப்பரா இருக்கு, யார் அந்த பையன் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜேஎஸ்கே கோபி சார்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த சாரும் வந்துட்டு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி இந்த மாதிரி லாரன் சார் வந்துட்டு உங்க எடிட் பார்த்தாரு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. இன்னொன்னு வந்துட்டு நம்மள மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி, அண்ணா எப்படி எடிட் பண்றீங்க, ப்ரோ எப்படி எடிட் பண்றீங்க, தம்பி எப்படி எடிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்ற எக்கச்சக்க சொந்தங்கள் என் கான்டாக்ட்ல வந்துட்டு என்னோட எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, ஆனா நானா உருவாக்கி எனக்கு கான்டாக்ட் பண்ணி எடிட் சூப்பரா பண்றேன்னா, வெரி குட், சூப்பரா பண்ற, வெரி குடா, நல்லா பண்றீங்களே, எப்படி அந்த வீடியோ எல்லாம் எப்படி சேர்க்கறீங்க, நம்மளே பாக்குற பிரமிப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு அது ஒரு பெரிய ஆசையில இருக்கு. அது பாக்குறவங்களுக்கு பேராசையா இருக்கலாம், அது ஆசையா இருக்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க இவரை கொண்டு போய் ரீச் பண்ணிருங்கப்பா தலைவர்கிட்ட. இப்படி போகும்போது நம்ம சேனலையும் என்னையும் சேர்த்து கொடுப்பனா நல்லதா இருக்கும். நானும் தலைவரை பார்த்ததே கிடையாது, இவர் மூலமா நானும் பாத்துப்பேன். சரிங்க, இதுலயே சொல்லும் போது நீங்க தலைவரை வந்து பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வந்து போட்டீங்க. தலைவரை நீங்க வந்து தலைவர்னு சொல்றது அப்பான்னு சொல்லிதான் நீங்க நிறைய தடவை கூப்பிடுங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிதான் நீங்க வந்து போட்டிருந்தீங்க. சோ தலைவரை எப்படி மீட் பண்ணீங்க, அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு, அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்துட்டு ஆக்டிங் என்னோட பேஷன் எல்லாம் ஆசை, ஆனால் வந்துட்டு பெருசாக ஆக்டிங்கில் எனக்கு ஒன்றும் பெருசாக சான்ஸ் இருந்தது எனக்கு கிடைக்கல, பெருசாகலாம் எதுவுமே வரல, நோ டப்புஸ் ஒன்றும் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாலிடிக்ஸில் வந்துட்டு உள்ளே அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போது என் அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இதுலேயுமே நம்ம தலைவரோட ஆரா வந்துட்டு இங்கே ஒரு பெரிய மிகப்பெரிய அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி உள்ள கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷங்க, அவர் மேலே நம்ம அன்பு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோ, உண்மையான ஒரு அன்பு வச்சுருந்தோன்னா ஏதாச்சும் ஒரு சக்தி நம்மளை மீறி வந்துட்டு நம்மளை தள்ளிட்டு போயிடும். இது நான் சொல்றது வந்துட்டு இப்ப நான் சொல்ல போறது கேட்டப்போ உங்களுக்கு புல்லறியும். என்னன்னா எங்க அப்பா வந்துட்டு கரெக்டா டிசம்பர் 1st எங்கிட்ட சொல்றாரு, டே லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, நான் வேணா அவர்கிட்ட சொல்லி என்னடா தலைவர் தலைவருங்கிற போய் அவரை பார்த்துட்டு வாடா, பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, எங்க அப்பாவுக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னைய விட வந்துட்டு அவங்க பெரிய ஃபேன் கிடையாது, நான் கெத்தா சொல்லிக்கிறேன், நான் தான் வந்துட்டு கெத்தான தலைவர் ஃபேன், அது எல்லாத்துக்குமே இருக்கும், நான் தான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் அப்படி சொல்லிக்கிறது இருக்கும். ஆனா வந்துட்டு எங்க அம்மா அப்பா வந்துட்டு சொன்னாங்க போய் பாட்டு வாடா அப்படின்னு, நான் சொன்னேன் அண்ணன் என்ன நினைச்சேன்னு தெரியல, டக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை படத்துல தலைவர் வந்து தொடல் அடிச்சு இது பண்ற மாதிரி எனக்கு கரெக்டா டிசம்பர் 1st நான் சொன்னேன் அப்பாட்டு மாடியில இருந்தா இந்த ரூம் அந்த கார்னர்ல சொன்னேன். என்ன சொன்னேன், அப்பா நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க, அவர் மேல வச்சிருக்க என் அன்பு வந்துட்டு என்னையே அவர்கிட்ட கூட்டு போவோம், எனக்கு இந்த இன்ஃபுளுன்ஸ் இந்த மாதிரி நான் போக எனக்கு தேவையில்ல, என்னோட திறமை மூலமா இல்ல அவரே என்னை கூப்பிட்டு நான் போய் பார்த்தாதான் நான் போய் அவரை போய் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நான் என்ன கெத்துல நான் சொன்னேன்னு தெரியல, கரெக்டா 2 வாரத்துல எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. 2 வாரத்துல ஒரு அண்ணன் எனக்கு கால் பண்ணி, தம்பி இதுமா அண்ணாத்த படத்துல வந்துட்டு ஒரு டெக்னீஷியன் நான் போறியாப்பா, எந்த வேலைனாலும் பாக்குறியாப்பா அப்படின்னு, நம்ம தலைவர் தலைவருங்கிற போய் சும்மா அப்படி பாருப்பா, அதுவும் என் திறமை மூலமா வந்ததுதான். அதுவும் எனக்கு ஆச்சரியமா போச்சு, கரெக்டா போனை வைக்கிறேன், போனை வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஆச்சரியமா இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வேர்க்குது, வியப்பா இருந்துச்சு, என்னடா இது, ஒரு ஏதோ ஒரு சக்தி அந்த மனுஷங்கிட்ட இருக்குதோ, அதுக்கிட்ட தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் வீடியோஸ் எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறப்போ நிறைய தோணுச்சு, சக்தி ஏதோ ஒரு சக்தி. அப்போ நான் போனேன் அண்ணாத்த படத்துல, எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன்னு சொன்னேன்னா, இங்க இருந்து ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டிக்கு போனேன், பிலிம் சிட்டி போறதுக்கு வந்துட்டு பஸ் டிராவல், ஏசி பஸ் செமி ஸ்லீப்பர் கூட கிடையாது, இந்த நார்மல் இந்த சீட்டு கட்ட சீட்டு, இதுல உட்காந்துட்டு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு போனேன், மதுரையில இருந்து ஹைதராபாத் போனேன்.
கிட்டத்தட்ட ரெண்டு நாள் டிராவல் அப்படியே முதுகெலும்புலாம் நொந்து போனேன். ஆனா அவரை பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பாக்குறப்போ ரியா சாரை பார்த்தேன். ரியா சாருன்னு தெரியல, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டு காலைல ஒரு 7 மணி இருக்கும், 6:30-7 மணி இருக்கும். ஸ்பாட்ல இருக்கிற பாகுபலி செட்டுக்கு அப்படியே பின்னாடி ராமோஜி பிலிம் சிட்டியில ரியா சார் வந்துட்டு, ரியா சார்ன்னு தெரியல, ஒரு கார்ல ஒருத்தவங்க இறங்குறாங்க வெள்ள முடி பின்னாடி, சம் பேல்டு. நான் வந்துட்டு அப்படி இறங்கி அப்படியே பாக்குறேன் என்ன யாரோ வராங்க அப்படின்னு சொன்னு படங்கும் போது தலைவர் மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டு இருந்த பிளேட் விட்டு தூக்கி போட்டு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடிக்கிட்டு போய் முன்னாடி போய் பார்த்தா ரியா சாரு, ஐயோ வடை போச்சே இட்லி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பிளேட் எடுத்து அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தலைவர் வந்தாரு. தலைவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமான் சாரோட ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, இமான் சாருக்கு ட்விட்டர்ல போட்டிருப்பாரு. அப்போதான் அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், January 18, 2020 அன்னைக்கு நான் தலைவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா தள்ளி இருந்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தலைவரை. அப்போதான் ஓப்பனிங் சாங் ஷூட் எல்லாம் போச்சு. நான் சத்தியமா சொல்றேங்க, நான் இந்த நிமிஷம் சொல்றேன், அண்ணாத்த படத்துல இருக்கக்கூடிய ஓப்பனிங் சாங் மாதிரி 45 வருஷம் நம்ம தலைவர் சினிஃபீல்ல இருக்காருல, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங்க தலைவரோட கரியர்ல எந்த ஒரு ரஜினி ரசிகரும் பாத்துருக்க மாட்டாங்க. அவரு தலைவர் கிடையாது, ஒரு 70-75 வயசு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்துட்டு விசுவாசம் படத்துலலாம் கூட வந்திருப்பாரு. அந்த தாத்தா பக்கத்துல நிக்கிறாரு, பயங்கர மூட்டு வலி, ஏன்னா அத்தனை நாள் டிராவல் எங்க கூட தான் வந்துகிட்டு இருந்தாரு. வந்துகிட்டு இருக்கிறப்ப அவரு, தம்பி பயங்கரமா கால் வலிக்குதுமா எனக்கு, என்னால நிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு ஐயா விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, கொஞ்சம் அப்படியே உங்க ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்டா 2வது நாள் அது நடந்துச்சு. தலைவர் வராரு, தலைவரை பார்த்தோன்னே அந்த தாத்தா அறியாமலே அவருக்கு ஒரு ஸ்பிரிட் ஒன்று வந்துருச்சு. அவரை பார்த்துட்டு ஒரு தலைவரோட என்ட்ரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவர் திரும்பி பாக்குறேன், சுத்தி இருக்கிற பொம்பளை பிள்ளைய பசங்க எல்லாம் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப தாத்தா போய் கேக்குறேன், என்ன தாத்தா கால் வலின்னு சொன்னீங்க, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. அந்த மனுஷனை பாரியா, 71 வயசுல வந்துட்டு அந்த மனுஷன் என்னமா இருக்காரு, வர்றதே அப்படியே சிங்க மாதிரி வராருங்க, அப்படியா அப்படியே வீடியோ வச்சுட்டு வணக்கம் 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 சார், ஓகே ஓகே இப்படி இப்படி வராரு அவரு. அதான் சொல்றேன், அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ், அந்த ஆரா கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த புத்தரோட ஆரா வந்துட்டு ஒரு 3000 கிலோமீட்டர் வந்துட்டு அப்படியே பரவுதுன்னு சொல்றாங்க. அந்த மனுஷனோட ஆரா உலகம் ஃபுல்லா பரவுது. எத்தனையோ பேர் நம்மள மாதிரி வந்துட்டு எத்தனையோ பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அது ஃபேனா இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட அவ்வளவு இன்ஸ்பயர் ஆகுறாங்க அந்த மனுஷனை பார்த்து. என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பையன், அவன் தலைவர் ஃபேன் எல்லாம் கிடையாது, அவன் சம்திங் நியூட்ரல் மாதிரி, அவன் அவன் சொல்றான் இன்னொருத்தங்கிட்ட, அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காரர், அவர்கிட்ட வந்து நாங்கெல்லாம் அவங்க டிபேட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கேக்குறேன், டே நான் சும்மா தான் கேட்டேன் ஆக்சுவலி, டே ரஜினி சாரை வந்துட்டு நீ வந்துட்டு இவ்வளவு திட்டுறீங்களா, பொதுமக்கள்கிட்ட போய் நீ போய் கேளுங்க ரஜினி சாரை நீ என்ன சொல்லி திட்டுவீங்க, அவர்கிட்ட ஒரு கடவுள் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு நீ பொதுவான ஆளுங்க யார் இருக்கா அப்படிங்கிறப்ப அவன்கிட்ட கேக்குறேன், டேய் ரஜினி சாரை பார்த்தா உனக்கு என்னடா தோணும், ஒரு 3 பாயிண்ட் சொல்றாரு. அவன் யோசிச்சான், யோசிச்சுட்டு ரொம்ப நல்லவர், 2வது பாயிண்ட் யாரும் கெட்டது இதுவரைக்கும் செஞ்சது இல்ல, என் காதுபட யாருமே கெட்டது எதுவுமே செஞ்சது இல்ல. 3வது பாயிண்ட், அவரை பாக்குறப்ப ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்ட், அவர் ஒரு சாதாரண நடிகர் மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு சக்தி, ஒரு கடவுள் சக்தி வந்துட்டு அவர் இயக்குது, அது ஒரு சக்தி என்னவோ இயக்குது அவரை, அது எந்த கடவுளா இருக்கட்டும், அது நான் ஒவ்வொருத்தவங்க பிலீஃபை பொறுத்து, அது அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், யாரா இருக்கும், ஏதோ ஒரு சக்தி அந்த மனுஷனை வந்துட்டு இயக்குதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் எதிர்பார்க்காத பதில், இது 3ல 2 எதிர்பார்த்ததுதான், 3வது சொன்னது எதிர்பார்க்காது. இதே பதில நான் நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன், அதாவது சொன்னது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சோ அப்படி ஒரு தெய்வத்தை வந்துட்டு கிரியாயோகம் பண்றாரு தலைவர், கிட்டத்தட்ட பாஷா படத்துல இருந்து கிரியாயோகம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப 4th ஸ்டேஜ்ல இருக்காரு தலைவர், 4வது ஸ்டேஜ் முடிச்சிட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்துக்கு சமம். கிரியாயோகா நம்ம வந்துட்டு அவரு கூட ஒரு புக் ஒன்னு ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் தலைவர், கிரியாயோகா புக். அவர் கிரியாயோகா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவர் 4வது ஸ்டேஜ் முடிச்சிட்டானா கிட்டத்தட்ட கடவுள், அவர் இந்தியாவில இவரு தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கிரியாயோகா கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும்தான் அது போக முடியும், அந்த காஸ்மிக் ரேஸை வந்துட்டு முதுகெலும்புல இறக்கி பண்றது யோகான்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மனுஷனோட கண்ணுல நம்ம பட்டுட்டோம்னாலே, அந்த மனுஷ கண் பார்வை மூலமா நம்மளை பார்த்துட்டாருனாலே நம்மளோட தீட்டி எல்லாம் கழிஞ்சிருச்சு, நம்மளோட தீவினை எல்லாம் அழிஞ்சிரும், நமக்கு லைஃப்ல அடுத்தடுத்து நல்லது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் ஒரு கதை. தலைவர் இல்ல, அந்த கிரியா யோகா பண்றவங்களோட கண் பார்வையில நம்ம, இப்ப நீங்க கிரியா யோகா பண்றீங்கன்னா உங்க கண் பார்வையில நான் பட்டுட்டேன், எனக்கு என்னோட லைஃப்ல வந்துட்டு நடக்கிறது எல்லாமே சக்சஸ் இருக்கும், ஆனா அதுல என்னோட உழைப்ப போடணும்,
உழைப்பு போட்டா கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த இது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் வேற வழி இல்ல, தலைவர் நடந்து போறாரு, சுத்தி அவருக்கு இசட் எடுக்க பாதுகாப்பு வேற, தலைவருக்கு அப்போல இருந்து வந்துட்டு இசட் கேட்டகரி பாதுகாப்பு வேற இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு அவரு அந்த நம்ம சிஎம் அவருக்கு ஈக்குவலா, மோடி அவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பாதுகாப்பு அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆட்ருக்கும் அந்த ஒரு பாதுகாப்பு இல்ல, அதையும் நமக்கு எத்தா சொல்லிக்கலாம். போறாரு, போயிட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நான் வழக்கம் நீங்க சொன்னீங்களா ரஜினியை பாண்டு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன்ல உள்ள இருந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் என்ன திரும்பி பாக்குறாங்க, டெக்னிக்ஸ் அவரை தவிர்த்து எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. என் பக்கத்துல இப்படி நடந்து போறாரு, விறுவிறுன்னு காஸ்டியூம்ல ஓடி போறாரு, இங்கெல்லாம் போட்டுட்டு போறாரு. லஞ்ச் பிரேக் அப்பா நடந்து போறாரு, போயிட்டு டீ பக்கத்துல இருக்க என்ன அப்பா எனக்கு ரஜினி சார் கூப்பிட்டியா, ரஜினி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டக்குன்ட்டு எப்படி இந்த நம்ம ஒரு ரஜினி பாலு அண்ணன் அவர் கூட வந்துட்டு சார் நீங்க கெத்து சார் அப்படின்னு சொல்ற திரும்பி பாப்பாருல, அதேதாங்க வித்து கெட்டப்பு டக்குன்னு திரும்பி பாத்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க என்கிட்ட வந்தாரு, கொஞ்சம் என்கிட்ட வந்தாரு வந்து சொல்லுங்க 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 சார் வணக்கம் சார் அப்பான்னு சொல்றதா சாருன்னு சொல்றதா தெரியல, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன், சாப்பிட்டேன் சார் நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் சார், பெரிய ஃபேன் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பேசுனே தெரியல, பெரிய ஃபேனு அதை தாண்டி எதுவும் என்ன என்ன பேசுனே தெரியல எனக்கு. அதை வந்தாரு ஃபர்ஸ்ட் மீட்டு, அதான் லாஸ்ட் மீட்டு இப்ப வரைக்கும். ஆனா ஆண்டவனோட கிருபையில ஒரு வேலை வச்சிருக்க அன்பே இன்னொரு தடவை கூப்பிட்டு போகும்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளவு போட்டோ எடுக்க, ஆமா போட்டோ எடுக்க முடியல, ஒரு பர்சனல் ஒரு இஷ்யூவால வந்துட்டு மறுபடியும் வர வேண்டிய ஆகி போச்சு. ஒரு பத்து நாள் இருந்தேன், ஓப்பனிங் சாங் ஃபுல்லா பார்த்தேன். நான் தான் சொல்றேன்ல அவர் கரியர்ல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் வந்திருக்கே வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இன்டர்வியூ நான் உங்களுக்கு எடுக்கிறேன் சரிங்களா, ஓப்பனிங் சாங் பேஸ் பண்ணி மட்டுமே நான் வந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், வச்சு செய்யறோம் சரிங்களா. நீங்க சொல்றீங்க உண்மையெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது அதுக்குதான் சரிங்களா. ஓகேங்க, நம்ம வந்து சினிமா வந்து ஃபுல்லா நம்ம சினிமா கிட்ட கவர் பண்ணியாச்சு, நம்ம அடுத்த ஸ்டெப் உள்ளக்க போயிடலாம்னு நினைக்கிறேன். தலைவருடைய அந்த அரசியல் குறித்துமே உங்களுடைய எடிட்டிங்ல நிறையவே சரி இருக்குதுன்னு சொல்லலாம். சமீபத்துல கூட பாத்தேன்னு வச்சுக்கோங்களேன், துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், என்னங்க பேரை சொன்னாலே ஒரு மாதிரியா கெட்ட வார்த்தை வருது, பட் ஆனா கெட்ட வார்த்தை எல்லாம் சேனல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன். சோ இல்லாத போலாத விஷயங்கள் பேசுறது அப்பப்போ. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொன்னதை வந்து இவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டு ரஜினி சாரை தூங்க விட மாட்டோம் அது இதுன்னு இல்லாத போலாத விஷயங்கள். அதுக்கு நீங்க வந்து ஒரு ரிப்ளை வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க, நச்சுன்னு இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இது போன்ற ஆட்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? ப்ரோ, கடவுளுக்கே வந்துட்டு எதிரானவங்க இருக்காங்க, அவ்வளவுதான் சிம்பிள். கடவுளுக்கே எதிரானவங்க பெரியாரசு குரூப்பா இருக்காங்க, அவங்களுக்கே இருக்கும்போது இவங்க எல்லாம் ஏமாத்துறோம். ப்ரோ இன்னொன்னு வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம போயிட்டு இவங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ட்விட்டர்ல நான் கவனிக்கிறேன், நிறைய பேர் இப்போ நம்ம தலைவரே ட்வீட் போறாருன்னா கீழே வந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஏய் என்ன அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இது ஏதாச்சும் மீம் ஏதாச்சும் தப்பா போடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது கீழே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் போடுவாங்க, நம்ம ரசிகர்கள் தாங்க முடியாம அவங்களே திட்டுறது. இப்ப நீங்களே சொன்னீங்க பாத்தீங்களா, நான் கெட்ட வார்த்தை நான் பேசணும்னு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டயத்துல நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த டயத்துல நம்மளுக்கு வரும், ஏன்னா நம்ம அப்பா ஒருத்தன் தப்பா பேசினா எனக்கு கோவம், அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடச்சு அப்படியே அவன் அந்த இடத்துல புதைக்கணும் போல தோணும். ஆனா நம்ம அதை வந்துட்டு தலைவர்கிட்ட பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் சினிமால மட்டும் இருந்திருந்தார்னா அது நம்ம தைரியமா பண்ணலாம், ஏன்னா அவருக்கு வெற்றி நிச்சயம். ஆனா இப்ப அவர் அரசியலுக்குள்ள வராரு, தன்னோட சூப்பர் ஸ்டார் தன்னோட ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே இப்படி அந்த ஒரு கிரௌனே இப்படி இறக்கி வச்சுட்டு துரைமுருகன் சொல்ற மாதிரி அந்த ஒரு சாக்கடையிலே இறங்குறாரு மனுஷன். அந்த சாக்கடையில இறங்குறப்போ நம்மளும் அந்த சாக்கடைக்கு ஏத்தாப்புல நம்மளும் மாறக்கூடாதுங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. நம்ம என்ன பண்ணணும், அவன் இப்படி பேசுறானா சரிங்க ரொம்ப நன்றி பிரதர், சரி ரொம்ப நன்றி, சரி களத்துல பாத்துக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இப்போ ஒரு பர்சன்டேஜ் தனியா ஒரு ஓட்டு இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு என்னதான் தலையில கட்டி தொங்க விட்டு ஏய் அவங்களுக்கு நீ ஓட்டு பிடித்தன வருஷம் உன்னை ஏமாத்துறாங்கயா, ஒரு பக்கம் வந்துட்டு காவேரி நீராண்மை அவங்க வந்துட்டு தண்ணி தரவங்கிறாங்க, தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவங்களோட நீ கூட்டணி வச்சுக்கிற டிஎம்கே காங்கிரஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு அவ்வளவு கோடி தினம் தினம் கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொரு பினாமி ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு எம்பி வீட்லயும் அவ்வளவு கோடி அத்தனை கோடி வந்துட்டு பதுக்கி வச்சிருக்காங்கிறது தினம் தினம் கண்டுபிடிக்கிறாங்க. இத்த கண்டுபிடிச்சும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவோட பிம்பங்களை வச்சு, கருணாநிதி அவர்களோட பிம்பங்களை வச்சு இவங்க வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க புரியாம இவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஓட்டு போட்டேதான் இருப்பாங்க. சரி, அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு கேட்டகரியில வச்சுக்கணும், அது ஒரு 15% அது வந்துட்டு கழிச்சிடணும். மிச்சம் இந்த சீமான் அவர்களா இருக்கட்டும், கமலஹாசன் சார் அவர்களா இருக்கட்டும், இவங்களோட ஓட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு 10% ஒதுக்கி வச்சிருவோம். மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஓட்ஸ் எல்லாருமே அதுல ஒரு 10% வந்துட்டு நம்மளா சிந்திக்க
சிந்திக்க கூடியவங்க, நம்மள மாதிரி இல்ல ஒரு நியூட்ரல்ஸா சிந்திக்க கூடியவங்க. ஆன்மீக அரசியல்னா என்ன, அரசியல் தெரிஞ்சவங்க, ஆன்மீக அரசியல்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, அதுனா என்னன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடியவங்க அவங்க ஒரு 10%. மீதி ஒரு 5% வந்துட்டு ஆன்லைன்ல இருக்காங்க. 5-10% வந்து இப்ப ஆன்லைன் ட்விட்டர்ல இருக்கிறவங்களோட கணக்கு வந்துட்டு 10% ஆன்லைன். சோ இதுலயே நம்ம பார்த்தோம்னா 40% தான் அதுக்குள்ள கவர் ஆகுது. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா பிம்பத்தை பார்த்து ஒரு ஒரு 20-30% எப்படின்னா அந்த ஒரு சிம்பிள் உதயசூரியன் ரெட்டலை, உதயசூரியன் ரெட்டலை இப்படியே வந்துட்டு வாக்கு போட்டுட்டு இருந்தவங்களாம் வந்துட்டு அதிகமா இருப்பாங்க. அது போக தான் அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கவர் பண்ணுமே ஒழிய, நம்ம போயிட்டு ட்விட்டர்ல போயிட்டு சண்டை போட்டோம்னா குட்டையோட குட்டையா, மட்டையோட மட்டையா, சாக்கடையோட சாக்கடையா நம்ம சண்டை போடுற நிலைமைதான் வருங்கிறது என்னோட கருத்து. இன்னும் ஒண்ணு வந்துட்டு துரைமுருகன் இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாருன்னா நாய் குழச்சிட்டுதான் இருக்கும் சூரியனை பார்த்து. சூரியன் அதோட வேலையை பார்த்தே தான் இருக்கும், அவ்வளவுதான். சூரியன் ஆகட்டும், நிலாவா இருக்கட்டும், நம்ம தலைவர் வந்துட்டு அவருக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாம் சொல்றாங்க. இவர் வந்துட்டு என்னப்பா பிஜேபி பிஜேபிங்கிறாங்க. ஆன்மீக அரசியலுக்கும் மதவாத அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஆன்மீகவாதிக்கும் மதவாதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மதவாதிங்கிறவன் வந்துட்டு இதான் என்னோட மதம், இதான் என்னோட இது, இதான் என்னோட கல்ச்சர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஆள். அது எந்த கட்சி நான் சொல்ல விரும்பல. இன்னும் ஒண்ணு வந்துட்டு திராவிடம் பெரியாரிசின்னு சொல்லிட்டு கடவுள் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்துசம் மட்டுமே ஒதுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஹிந்து கடவுள்களை மட்டுமே ஒதுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பலா இருக்காங்க. ஏன்னா இங்க ஹிந்துஸ் வந்துட்டு முட்டாள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பீங்க முஸ்லீம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்க ஹிந்துஸ் வந்துட்டு ஒரு ஒற்றுமே இல்லாத ஒரு கும்பலா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உடனே இப்போ ஒரு சில பேத்துக்கு எல்லாம் தோணும், இவன் ஹிந்து ஹிந்துன்னு பேசுறான், இவன் சங்கின்னு சொல்லுவான், என்ன சங்கி ஏங்க. இப்போ இதே பிரச்சனை முஸ்லீம் சகோதரருக்கும் வந்துச்சுன்னா அவருக்கு நான் நிற்பேன், கிறிஸ்டியன் சகோதரருக்கு வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கும் நான் நிற்பேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரு முகமது நஃபீன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு முகமது நஃபீன். தலைவரோட பர்சனல் பிஏட பேரு ரியாஸ், முகமது ரியாஸ். அவர் வீட்டுல இல்லாத மதமும் இல்ல ஜாதியும் இல்ல. இது நான் பலமுறை கூட நான் சொல்ல, பிஜேபி நீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்களை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், சரி விடுங்க, பிஜேபியில யாராச்சும் ஒருத்தவங்க வெளி மதத்தாரோ இல்ல வந்துட்டு ஒரு 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 கரெக்டான ஒரு இது அந்த ஒரு வேற ஜாதிக்காரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்துட்டு நீங்க காட்டுங்க, நீங்க அவங்க மேலே கண்டிப்பா வந்து அது குற்றச்சாட்டு இருக்கும். வேற ஏதாச்சும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பிஜேபியில முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க மேல ஏதாச்சும் குற்றச்சாட்டு இருக்கும். மதவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் இதான் வித்தியாசம்னு நான் சொல்றேன். இந்த துரைமுருகன் சீமான் சாரு இவங்க எல்லாம் வந்துட்டு பேசுறாங்கன்னா சில பேர் வந்துட்டு இந்த தனுஷ் சார் சொல்ற மாதிரி அவங்களை பேசிதான் வந்துட்டு புலம் நடத்த முடியுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும் போது அது நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டா சொல்லி தலைவரே சொல்லுவாரு, சொல்லி புரிஞ்சுக்கவங்க கிட்ட வந்துட்டு நம்ம பேசலாம், சொல்லி புரியாதவங்க கிட்ட நம்ம தொண்ட தண்ணி தான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான். எதுக்கு இந்த தம்பிங்கிறப்போ டைப் பண்ணி வேஸ்ட் பண்ணி, இந்த தம்பிங்கிறத வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு ரைட்டிங் யூஸ் பண்ணலாம், ஒரு பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம், நம்ம தலைவர் எடிட்டிங் யூஸ் பண்ணலாம். அதை போய் திட்டங்களில் போயிட்டு நம்ம போய் டைப் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவு கூட ஒருத்தர் இல்லைன்னு நான் சொல்றேன். ஓகேங்க, இதுலயே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைனல் அரசியல் குவெஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒரு பக்கம் நம்ம ரஜினி சார் வந்து நாளைக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல மெயின் எதிரியா இருக்க போறது திமுக தான், அதுல மாற்று கருத்துங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து யாருன்னா ஏடிஎம்கே நம்ம வந்து சொல்லலாம். மக்கள் ஏன் அந்த ரெண்டு கட்சியை வந்து புறக்கணிச்சுட்டு நம்ம ரஜினி சாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 40-50-45 வருஷம் வந்துட்டு நம்ம மக்கள்களை வந்துட்டு முட்டாளாகினது அந்த சமூகம் தான். ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்துட்டு நான் வெளிப்படையாவே சொல்றேன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட நான் போய் கேட்டேன், நீங்க யாரு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டேன். டிஎம்கேன்னு சொன்னாங்க. ஏன் டிஎம்கேனா வந்துட்டு அடுத்து இந்த நீங்க குடும்பத்துல ஒருத்தவங்க போஸ்டிங் தான் வாங்கணும், காசு கொடுத்து நாங்க போஸ்டிங் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாவே சொல்றாங்க, போஸ்டிங் வாங்குவோம் நாங்க, இது வாங்குவோம் அது வாங்குவோம்னு சொல்றாங்க, இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியல, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தெரியல. இங்கிட்டு அவன் வந்துட்டு 100 ரூபா நம்ம பாக்கெட்ல வைப்பான், ஆனா நம்ம பர்சை தூக்கிட்டு ஓடுவான், அது அவனுக்கு தெரியாது, பக்கத்துக்காரங்க தெரியாது. அவன் என்ன நினைப்பான், 100 ரூபா என் பாக்கெட்ல வச்சுட்டான், அவன் ரொம்ப நல்லவன் நினைக்கிறவன் தான் வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுவான். இப்ப முந்தானே தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் வந்துச்சு. அவர் வந்துட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராகவும் வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா, அவரே கொண்டாடப்படுறாருன்னா அவரோட துறை சார்ந்து அவர் யாரையும் வந்துட்டு கெடுதல் பண்ணதில்லை. அவர் வந்துட்டு தன்னோட துறையில இருக்கவங்களுக்கும் தன்னோட துறைக்கும் உண்மையா இருந்தாரு, அவ்வளவு லவ் பண்ணாரு, அவரோட வேலையை அவ்வளவு லவ் பண்ணாரு, அவரோட ப்ரொஃபஷன் அவ்வளவு லவ் பண்ணாரு. அதனாலதான் வந்து நம்ம அவ்வளவு அவரை வந்து கொண்டாடுறோம் இப்ப வரைக்கும். அப்துல் கலாம்ங்கிறவர் வந்துட்டு அவ்வளவு ஒரு பிம்பமா கொண்டாடப்படுறோம். அதே தான் நான் இங்க ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் நான் வைக்கிறேன். என்னன்னா அவரோட துறையில அவரால் ஏமாந்து போனவங்க யாரும் கிடையாது, அவர்னால வந்துட்டு கெட்டவங்க யாரும் கிடையாது. சோ
தன்னோட துறையில வெற்றி கண்ட யாருக்கும் நஷ்டம் நினைக்காத, நஷ்டம் ஏற்படுத்தாத ஒரு மனுஷன் எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுதான் அவரோட பேசிக் குவாலிட்டி, அதுதான் அவரோட பேசிக்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்துட்டு அவர் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுவாருங்கிறது என்னோட கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. நம்பி வந்துட்டு அவரை வந்துட்டு அவர் யாரை கை காட்டினாலும் சரி கரெக்டா இருக்கும், இல்ல அவரே உட்காந்தாலும் கரெக்டா இருக்கும். தலைவன் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணும், அதைத்தான் நம்ம பேசணும், அதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இது. அவரை வந்துட்டு இல்ல தலைவா நீங்க தான் தலைவா வந்துட்டு இதுல உட்காரணும், சிஎம்ல உட்காரணும், நீங்க தான் தலைவா, அதெல்லாம் இல்ல. ஒரு தலைவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் யாரை உட்கார வைக்கணும், இல்ல அவர் உட்காரணுமா அவர் உட்கார கூடாது அவருக்கு தெரியும். யாரும் ஒரு கமாண்டும் பண்ணக்கூடாது, அவரே சொல்லுவாரு. ஒரு தலைவன் வந்துட்டு என்ன சொல்றானோ அதை கேட்கிறவன் தான் நல்ல தொண்டன். தலைவனுக்கு அறிவுரை சொல்றவன் வந்துட்டு தொண்டன் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ நான் கேட்பேன். என் கூட சேர்ந்து நம்ம காவலர்கள் எல்லாருமே நிக்கணும், என் கூட அவர் கூட சேர்ந்து நிக்கணும், அவர் கூட சேர்ந்து நிக்கிற எல்லா காவலர்கள்லயும் நானும் ஒருத்தன் அப்படிங்கறத வந்து நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன். ப்ரோ நிறைய வந்து பேசுனீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு சிங்கிள் க்வெஸ்சன், இதுல வந்து ரெண்டு க்வெஸ்சன் நம்ம வந்து பேட்டி எடுக்கிற எல்லாருக்கிட்டயுமே கேட்கிற க்வெஸ்சன் கூட நீங்க வச்சுக்கலாம். சோ நீங்க இப்ப போயிட்டு ஸ்டாலின் இருக்காருல்ல திமுகவுடைய தலைவர், அவரை நீங்க வந்து சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி நாய்கள்லாம் குலைக்குது பாருங்க. கேக்குதா? அன்னைக்கே வந்து போட்டுட்டாங்க டேக்லாம் ஊபிஎஸ் எனும் நாய்கள்னு சொல்லிட்டு அவங்க குலைக்கிறாங்க போல. சோ அதான் ப்ரோ இப்ப நீங்க வந்து ஸ்டாலினை சந்திக்கிறீங்க. நான் சொல்லல, இல்ல நான் அப்படிலாம் சொல்லுங்க, பொதுவா நாய் குலைக்குதுன்னு சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கடா. நான் என்ன பண்றது? ஓகேங்க, நான் எதுவும் சொல்லலைங்க. அன்னைக்கு அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன், மக்களே நானும் எதுவும் சொல்லல, அவரும் எதுவும் சொல்லல, நேச்சர் இதெல்லாம் நடக்கிறது, நாங்க எதுவும் சொல்லலப்பா. சோ ஓகே, பேக் டு தி க்வெஸ்சன்ஸ். சோ இப்ப நீங்க போயிட்டு திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை நீங்க சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? சேம் அஸ் நம்ம சூப்பர் ஸ்டாரை நீங்க சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க கேக்குற கேள்வி என்னவா இருக்கும்? ஷார்ட்டா சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா பார்த்தா, ஐயா நீங்க வந்துட்டு இருக்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, டெமோக்ராட்டிக் நேஷன், ஆனா உங்க கட்சியிலேயே ஒரு டெமோக்ரஸி இல்லையே. இப்ப நீங்க வந்துட்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எவ்வளவு போராடுறீங்க, அந்த கட்சி எவ்வளவு கெட்ட கட்சியா கூட இருந்துட்டு போகுது, ஆனா அந்த கட்சியில ஒரு டெமோக்ராட்டிக் இருக்குல்ல. ஒரு டி வித்தவர் வந்துட்டு நீ பிஎம்ஆ இருக்காரு, ஆனா உங்க இதுல ஒரு போஸ்ட் ஓட்டுனவன் வந்துட்டு உங்களோட கட்சி தலைவரா வர முடியுமா? இந்த கேள்வி நான் கேட்பேன். அது உதயநிதி வரமாட்டாருன்னு சொன்னீங்க, அந்த அண்ணன் வரமாட்டாருன்னு சொன்னீங்க, இப்ப அந்த அண்ணன் வந்துட்டு அடுத்து இளைஞரணி வர்றாரு, அவருதான் வந்துட்டு டிஎம்கேவோட தலைவரா இருக்க போறாரு. அது என்னது அந்த பாட்டு, அந்த ஏமி ஜாக்சன் அம்மா கூட ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன், அவரோட வெற்றி நாயகன் அந்த அண்ணன் வந்துட்டு சிஎம் போஸ்டுக்கு வந்து நிப்பாரு ஃபியூச்சர்ல, அவ்வளவுதான். இதுதான் நடக்க போற விஷயம். இதுதான் நான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்பேன், உங்க கட்சியிலே டெமோக்ராட்டிக் இல்லையே, நீங்க எப்படி இந்த டெமோக்ராட்டிக் நேஷனை வந்து நீங்க ஆள போறீங்க அப்படின்னு கேட்பேன். இன்னொரு கேள்வி கேட்பேன், அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியில கருணாநிதி அவர்கள் வந்துட்டு உட்காரலாம், ஆனா இவங்க வந்துட்டு எப்படி, நீங்க நீங்க உங்க மகையெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க இந்த உங்களோட போஸ்டிங் வந்து உட்கார முடியும், உங்க கட்சி தலைவரா உட்கார முடியும்னு அவர் கேள்வி கேட்பேன், அவ்வளவுதான். நம்ம தலைவரை சந்திச்சா, தலைவரை சந்திச்சா முதல் விஷயம் அவரோட கட்டவரலை தொட்டு கண்ணில் விட வச்சுக்கிடுவேன், வச்சுக்கிட்டு எப்படி தலைவா நான் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எப்படி இது இப்படி நான் பேசணும் கூட தெரியல, ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், அனைத்தும் கற்பனையே, எப்படிங்க சார் எப்படி பாடிங்க இவ்வளோ இப்படி நல்லவராக இருக்கீங்க, 45 வருஷமா நல்லது மட்டுமே நினச்சி எப்படி இந்த 3 வருஷம் நீங்கள் ஃபீல்டில் சர்வே பண்ணியிருக்கீங்க, நம்மளால ஒரு ரெண்டு ஒரு வாரம் நல்லது நல்லவனாக இருந்தாலே வந்துட்டு பம்ப் அடிச்சு விட்டுறாங்க இல்லை வச்சு சுற்றி இருக்கிறாங்க கேட்பேன், அது கேட்பேன். இன்னொன்று வந்துட்டு நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், நீங்க வந்துட்டு நல்லா இருக்கணும், உங்களோட ஃபாலோவர் நான், உங்களோட பக்தன் நான், உங்களோட டிவோட்டி நான், நான் வந்துட்டு நீங்க இந்த உலகை விட்டு நீங்கள் மறைந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நான் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு உங்களோட இதை வந்துட்டு பரப்புற ஒரு ஆளா நான் இருப்பேன், எப்படி அல்லாவோடத வந்துட்டு முகமது ப்ராஃபிட் அவர்கள் பரப்புனாரோ, இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களோட நல்ல விஷயங்களை வந்துட்டு நான் இந்த உலகம் ஃபுல்லா வந்துட்டு நான் பரப்புவேன், கண்டிப்பா நான் பரப்புவேன். இதுதான் வந்துட்டு என்னோட ஆசை, இது என் பையனுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன், என்னோட தலைவரை பத்தி என் பையனுக்கும் நான் சொல்லுவேன், என் பேரனுக்கும் நான் சொல்லுவேன், அவனோட பையனுக்கும் நான் சொல்லுவேன், அவரோட பையனுக்கும் நான் சொல்லுவேன், இதை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். இது வந்துட்டு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிற விஷயம் இல்ல, அவர்கிட்ட இதனால பேச முடியுமான்னு கூட தெரியல. அவர் வந்து பையன் பேரன் சொல்றான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏஜ்னு நினைச்சிட்டு அதிக பாக்குறவங்க, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
அதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மது, சரிங்களா? ஸோ நம்ம நம்ம மது அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வீடியோலாம் பாருங்க. ஒரு வீடியோ பார்த்தா போதும், எல்லா வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல வெளியே வருவீங்க. அதுக்கு நான் வந்து 100% நான் வந்து கேரண்டியாக கொடுக்குறேன். ஸோ மது அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி, நம்ம சேனலுக்கு வந்து சூப்பராக நச்சின்னு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. உங்களுடைய தலைவர் சார்ந்த பணிகள் எல்லாமே சிறப்பிக்க வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. தலைவர் கூட ஏதாவது மீட் அப் சான்ஸ் கிடைச்சா நம்மளையும் கொஞ்சம் கூட்டு போங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப நன்றி மது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு, ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம். ஸோ ஃபேன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே தலைவர் ஃபேன்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சேம் அஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நச்சின சூப்பரான தலைவர் சார்ந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.